வணக்கம் நேயர்களே, நான் ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களோடு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி, பொங்கல் தீபாவளி வந்தால் மட்டும்தான் நமது போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து தோண மாட்டேங்குது, அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வந்து இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வாங்க முடியல அவங்களால. எனவே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதாவது போக்குவரத்து துறை ஊழியர்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா போக்குவரத்து இல்லைன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நிறைய மக்கள் வந்து போக்குவரத்தை நம்பி இருக்கோம் நம்ம. ஸோ இந்த பொங்கல் தீபாவளியே வரும்போது அதிகப்படியான எல்லா கிராமங்களுக்கும் நம்ம மக்கள் வந்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் இருக்கிறதுனால சொந்த பந்தத்தை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக பள்ளி கல்லூரிகள் வந்து எல்லாமே வந்து லீவ் விடுறாங்க. இதை நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து எல்லாருமே தீபாவளி பொங்கலுக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இந்த பொங்கல் வருது அப்படின்னு தெரியுது. ஸோ 9ஆம் தேதியே இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 9ஆம் தேதி நிறைய போக்குவரத்துகள் வரல. அன்றைக்கி வந்து நிறைய மக்கள் வந்து உள்ள எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து கூடிட்டாங்க. கூட என்னடா பஸ்ஸே வரலன்னு பார்த்தா ஆட்டோக்காரன் சொல்கிறாங்க பஸ் வராது இன்றைக்கி ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு. உடனே எல்லாமே துணியாக காண துண்டாக காணன்னு சொல்லிட்டு ஆட்டோ கிட்ட எல்லாத்தையும் பிடிச்சிட்டு எல்லாம் ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு சில பேருந்துகள்லாம் வர, நிறைய நைட் டியூட்டிக்கு போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நேரத்துக்கு போக முடியல. அது போக வந்து இன்றைக்கி தீபாவளி பொங்கல் அப்படின்றதுனால எல்லா இதாக பொங்கல்ன்றதுனால எல்லா மக்கள் வந்து தயார் நிலையில் இருக்கும்போது எல்லா மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா 95% தான் பஸ் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 100% பஸ்ஸில் வந்து 95% பஸ் தான் ஓடுது. ஆக மட்டும் எல்லா மாவட்டங்கள்லையும், கோவையிலேருந்து திருச்சியிலேருந்து திருவள்ளூர்லேருந்து சென்னையிலேருந்து எல்லா மாவட்டங்களையும் இதே அவலை நிலை ஏற்பட்டிருக்கு. எனிவே இதை அதாவது மக்கள் அதிகப்படியாக பேருந்தை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் பண்ணால் தான் மக்கள் வந்து அரசை வந்து கேள்வி கேட்பாங்க, கோரிக்கை வைப்பாங்க, நம்மளுடைய வர வேண்டிய பழைய பாக்கி அகல விலைப்படி இது போன்ற அனைத்து நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு முட்டாள்தனமானது. நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், உங்கள் துறை வந்து நம்ம வேணும். துறையில் அதாவது போக்குவரத்து துறையிலன்னு எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு பல கோரிக்கைகள் வைத்து கோரிக்கைகள் முன்வைத்து அந்த கோரிக்கைகள் நிறையா நிறைவேறாத போது நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா பொங்கல் தீபாவளி வருது, எப்படியும் கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். சரி, நீங்கள் வந்து நீங்கள் கேட்டுங்க, உங்களுடைய அது அரசுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அரசு மேலே ஒரு விருக்தி ஏற்படுது. இந்த மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் எந்த வருஷமும் இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்குது, இந்த அரசு வந்து இதை மட்டும் சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரசு மேலே இன்றைக்கி மக்கள் வந்து கொந்தளிப்பாக இருக்கிறாங்க இப்போது. ஸோ இது இப்படி இருக்கும்போது இது போன்ற அவலநிலை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னக்கூட்டியே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு வர வேண்டிய வருவாயை நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை வராமலே அதை வாங்காமலே இருக்கலாம், இல்லை பொங்கல் தீபாவளி கழித்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எனிவே போக்குவரத்து ஊழியர்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எங்களுடைய நேயர்களின் சார்பாக, நான் இல்லை என்னுடைய நேயர்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது போன்ற இக்கட்டான நிலையில் வந்து இது போன்ற நீங்கள் போராட்டங்கள் நடத்துறது சரியில்லாத ஒரு நிலையாகும். ஆக தீபாவளி பொங்கல் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறத்துலன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து செய்யலாம். அதே மாதிரி நமது அரசு கவனத்தில் கொண்டு முன்னுக்கூட்டியே இது போன்ற மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது போன்ற அவலநிலை மக்களுக்கு ஏற்படுத்தாமல் இருக்க எனது ட்ரீம் சென்னை நேயர்களின் சார்பாக 4000க்கும் மேலாக என்னுடைய சந்தாதாரர்கள் இருக்காங்க, அவர்களுடைய சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொங்கலுக்கு எந்த ஒரு தடையில்லாமல் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன் நான் அந்த மாதிரி கேட்டுக்கிறேன்னா, நிறைய நீங்கள் கொஞ்சம் பஸ்ஸு விடுறதுனால என்ன ஆகிடுதுன்னா தொத்திக்கிட்டு போகிறதுனால நிறைய மக்கள் வந்து விபத்துகள் ஏற்படுது. அது இல்லாமல் டூ வீலரில் பைக்கில் இதெல்லாம் வந்து பஸ் இல்லாததுனால மக்கள் போகிறதுனால நிறைய மாத கர்ப்பிணிகளெல்லாம் என்ன கருகலுப்புலாம் இந்த மாதிரி நிறைய ஏற்படுது. ஏன்னா லாங் ஜர்னி போகிறதுனால டூ வீலரில் பெண்களுக்கு அதாவது தலை பொங்கல் தலை தீபாவளி இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ கட்டாயம் அவங்க போக வேண்டியதாக வரும். போக்குவரத்து இல்லைன்னா இப்படி தான் அவங்க வந்து போக வேண்டியதாக இருக்குது. இதனால் வந்து நிறைய மக்கள் வந்து பாதிப்பு ஏற்படுறாங்க. ஸோ இந்த பாதிப்புகள் இருந்து அதாவது ஓட்டு போட்ட மக்களை விடுதலை செய்து அவர்களுக்கு சீரான போக்குவரத்தை இந்த பொங்கலுக்கு அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பொங்கலோ பொங்கல்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள்.